ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன சிக்னல் த மூவின்ற ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். சிக்னல் என்ற பேர்ல ஒரு ஜாப்பனீஸ் வெப்சீரியஸே இருக்குங்க. அதை பேஸ் பண்ணி வெளியே வந்த ஒரு முழு நீள படம் தான் இது. நமக்கு அந்த வெப்சீரியஸை பத்தியோ அதுல இருக்க கேரக்டர்ஸை பத்தியோ எந்த வித கவலையும் வேணாம். டைரக்டாகவே இந்த படத்தை பார்க்கலாம். அதையும் மீறி ஏதாவது சந்தேகம் வந்தாலும் உங்களுக்கு எடுத்து சொல்லதான் உங்கடியே நாருகனே. சோ அதை பத்தி யோசிக்காதீங்க. இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம எல்லாரோட ஆழ் மனசுலயுமே வெளியே பெருசா சொல்லிக்க முடியாத கற்பனையான ஒரு ஆசை இருக்கும்ல. இப்ப நம்ம 2024 இருக்கோம். ஒருவேளை நம்மளால பாஸ்ட்ல இருக்க நம்ம கூடவோ இல்ல நமக்கு வேண்டப்பட்டவங்க கூடவோ பேச முடிஞ்சா பிரசன்ட்ல நம்ம மாத்த நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்கள ட்ரிகர் பண்ணி பாஸ்ட்லயே மாத்திடலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஃபேண்டஸியான படம் தாங்க இதுவும் கூட. ஆனா படத்துல ஃபேண்டஸில அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல பிரசன்ட்டும் பாஸ்டும் லிங்க் ஆகுது. பிரசன்ட்ல ஒரு போலீஸ், பாஸ்ட்ல ஒரு போலீஸ், இவங்க ரெண்டு பேர் மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷனை வச்சு பிரசன்ட்ல நடக்க போற தப்ப பாஸ்ட்லயே ஒரு பழைய கேசஸ் எல்லாம் விசாரிக்கிற ஒரு டீம்ல ஹீரோ போலீஸாகவும் ஜாயின் பண்ணிடுறாரு. என்ன ஒண்ணு, நீ எப்ப முதல் முறையா போலீஸ் ஆபீசர் ஆகுறியோ அப்ப நான் அவனை வந்து டைரக்டா மீட் பண்றேன்னு பாஸ்ட் காப் வாக்கி டாக்கில சொல்லிருப்பாரு. April 1, 2010 அன்னைக்கு ஹீரோ முதல் முறையா போலீஸ் ஆபீசரா பொறுப்பேத்துக்கிறப்போ பாஸ்ட் காப் வருவாரு வருவாருன்னு ஹீரோ எவ்வளவோ எதிர்பார்த்தும் அவரு வந்த பாடு இல்ல. ஹீரோ பாஸ்ட்ல இருக்க அவரு கூட பேசுறாருன்றது ஹீரோவை தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அது இந்த கோல்டு இன்வெஸ்டிகேஷன் டீமோட லீடர். அவ ஒரு லேடி, நம்ம அவங்க பேரை டீம் லீடர்னே வச்சுப்போம. நம்மள பாக்க பயமுறுத்திக்கிட்டு பேசாம மேட்டரை பூசி மூழ்கிடுவோம். டெபுட்டி
டைரக்டரோட சாவு சாதாரண ஆக்சிடென்ட்னு சொல்லி சமாளிச்சிருவோம்னு பிரஸ் கான்பரன்ஸ்ல கலந்துகிட்ட சீஃப் இவர் பாட்டுக்கு ஒரு உருட்டை உருட்டிட்டு இருக்க, அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு கொஞ்சம் தெளிவு போல நடந்திருக்க ஆக்சிடென்ட்ல ஹெரான் கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு சீஃப் லாக் பண்ணிடுறா. அத்தனை பேருக்கு முன்னால அப்படி ஒரு கேள்வி கேட்டதும் சீஃபால மறுக்க முடியல, அவரும் ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அப்புறம் மீடியாவுக்கு என்ன வேலை, இதை போட்டு கிழி கிழினு கிழி கேட்டுதானே, அவங்க வேலையை அவங்க ப்ராப்பரா பண்றாங்க. 2001 ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் ஹெரான் கேஸை யூஸ் பண்ணி நடந்திருக்கு. அப்பவே இந்த தாக்குதலுக்கு காரணமான இந்த கேஸை ரெடி பண்ண ப்ரொஃபஸரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் உயிரோடியே இல்ல. அது இல்லாம அவர்கிட்ட இருந்த மொத்த ஹெரான் கேஸையும் சீஸ் பண்ணிட்டதா அப்பவே கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கப்போ திரும்ப அதே கேஸை வச்சு தாக்குதல் நடத்தினதுல மக்கள் பீதியில இருக்கிறதா ஒரு பக்கம் டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டுல இருந்த ஹீரோ. இப்ப நடந்த டெபுட்டி டைரக்டரோட ஆக்சிடென்ட் மாதிரியே இதுக்கு முன்னால பெரிய தலைங்க யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்களா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி ரெண்டு தகவலோட அடுத்த நாள் டீம் லீடரை மீட் பண்ண ஹீரோ இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை லீடர் கிட்ட சொல்றாரு. 1 நவம்பர் 2009 அப்ப வைஸ் பிரசிடென்டா இருந்த ஒரு ஆள் இப்ப எப்படி டெபுட்டி டைரக்டர் கார் ஆக்சிடென்ட்ல இருந்தாரோ அதே மாதிரி இறந்து போயிருக்காரு. 2வது அடுத்த 2 வாரம் கழிச்சு இவங்கள மாதிரியே உயர் பதவியில இருக்க ஒரு லேடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இந்த ரெண்டு கேஸ்லயும் ஹீரோவுக்கு என்ன உறுத்தல்னா, இவ்வளவு பெரிய ஆள் இறந்து போயிருக்காங்க, அது கொலையோ தற்கொலையோ அது சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்ல, பட் அது தொடர்பா எந்த கேஸ் ஃபைலுமே டிபார்ட்மெண்ட்ல இல்ல. அது எப்படி காணா போச்சுன்றத ஹீரோ லீடர் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ இவங்க டீமை சேர்ந்த மெம்பர் ஒருத்தவன் சொல்லிட்டானுங்க நீ தேவையில்லாம எதையாவது இன்வெஸ்டிகேட் பண்றன்னு மூக்க உள்ள நுழைச்சு எல்லாரோட சொல்லியையும் முடிச்சு விட்டுறாதரா ஐயப்பா, போய் ஆக வேண்டிய வேலையை பாடுறா அப்படின்னு ஹெட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒத்துக்க மாட்டாரு. இதோட பாஸ்ட் காப்பு அம்மா பொண்ணுன்னு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாருல்ல, அங்க வந்தா வரும்பொழுதே அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு உயிரோட தான் இருக்கா, பட் கோமால இருக்கா, அவ எழுந்திருப்பாளா எழுந்திருக்க மாட்டாளான்றது கூட தெரியலன்னு டாக்டர் பாஸ்ட் காப்பு கிட்ட சொல்றாங்க. இந்த டைம்ல தாங்க 2021 ஹீரோவோட கையில இருந்த வாக்கி டாக்கி நைட் 11:23 ஆனதும் ஆனாகி பாஸ்ட் காப்பு கூட கனெக்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு 9 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கடைசியா 2000 பேசினாங்க. இப்ப பாஸ்ட் காப் 2009 தானே இருக்காரு. இதை அவர் சொன்னதும் நல்லதா போச்சு. அந்த டைம்ல நடந்த வைஸ் பிரசிடென்டோட ஆக்சிடென்ட நீங்க பக்கத்திலேயே இருந்து பாத்தீங்கல்ல, அது சம்பந்தமா நீங்க எழுதின கேஸ் ஃபைல் எனக்கு கிடைச்சது. ஆனா நீங்க அதுல எழுதிருக்க எல்லாத்தையும் பிளாக் இங்க் வச்சு யாரோ அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அப்போ நீங்க எந்த ஆக்சிடென்ட பாத்தீங்களோ அதே மாதிரி இப்ப டெபுட்டி டைரக்டரை ஆக்சிடென்ட்ன்ற பேர்ல ஹெரான் கேஸை யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. உங்க டைம் லைன்ல இறந்து போன வைஸ் பிரசிடென்ட்டையும் இதே ஹெரான் கேஸை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணிருப்பாங்க. ஆக ரெண்டு ஆக்சிடென்ட்டும் 2001 நம்ம ஊர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுல ஹெரான் கேஸை யூஸ் பண்ணி அவனுங்களே தாங்க பண்ணிருக்கானுங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்க, அங்க என்ன தேதி நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஹீரோ கேட்க, பாஸ்ட் காப் இன்னைக்கு December 1 சொல்றாரு. வைஸ் பிரசிடென்ட்க்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு உயர் அதிகாரியான ஒரு லேடிய கார் ஆக்சிடென்ட் மூலமா கொலை பண்ணானுங்க இல்லையா, அது நடந்தது December 5. சோ அந்த 2வது இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இன்னும் 4 நாள் தாங்க இருக்கு, அதுக்குள்ள உங்களால அந்த இன்சிடென்ட தடுக்க முடியுதான் பாருங்களேன் அப்படின்னு சொன்ன ஹீரோ, அந்த ஆக்சிடென்ட்ல எந்த உயர் அதிகாரி கொலை பண்ணப்பட போறாங்கன்னு பேரை சொல்றதுக்குள்ளேயே வாக்கி டாக்கி கட் ஆயிடுது. இருந்தும் ஆக்சிடென்ட் நடக்க போற December 5 அன்னைக்கு நம்ம ஊர்ல தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்க ஒரு ஆபீஸ்க்கு வெளியே பாஸ்ட் காப் பற்றைய போட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்ப எந்த லேடி ஆக்சிடென்ட்ல சாக போறதா ஹீரோ பிரசன்ட்ல பார்த்தாரோ அந்த லேடி கார் ஏறதுக்கு ஆபீஸ விட்டு வெளியே வராங்க. அப்ப எப்படி டெபுட்டி டைரக்டரோட கார் பேனட்ல சிரஞ்சியை வச்சு ஒருத்தவன் ஹெரான் கேஸா உள்ள அனுப்பினா, அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தவன் சிரஞ்சியை வச்சு ஹெரான் கேஸ்
பேச உள்ள அனுப்ப போறான். பட் அதுக்குள்ள பாஸ்ட் காப் அவனை பார்த்ததும், டேய் தெருவோர தேவாங்க, யார் ராணி, தோ வந்துடா அப்படின்னு காத்துக்கிட்டே ஓடி அவனை லாக் பண்ணி இவனை விசாரிக்கலாம்னு ஸ்டேஷன் கூறிட்டு வந்தா. பாஸ்ட் காப் விசாரணையை ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள பப்ளிக் செக்யூரிட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேல. அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆளுங்க கடகடை நீங்க வந்து பாஸ்ட் காப் பிடிச்சி வச்சிருந்தாலும் அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே பிரசன்ட்க்கு வந்தா, நடக்கிற ஆக்சிடென்ட பாஸ்ட் காப் தடுத்து நிறுத்திட்டாரு இல்ல. சோ இதுக்கு முன்னால ஹீரோ பாக்குறப்போ 2009 இறந்து போன உயர் அதிகாரியான லேடி இப்ப இறந்து போல உயிரோட தான் இருக்காங்க. ஆனா இங்க ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும், ஒருவேளை பாஸ்ட் காப் 2009 பிடிச்ச கொலகாரன் உண்மையான கொலகாரனா இருந்திருந்தால் 2021 டெபுட்டி டைரக்டர் செத்துருக்க மாட்டாரு, அந்த கதையே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா இன்னமும் அவர் செத்த கதை மாறல. அப்படின்னா பாஸ்ட் காப் அப்ப பிடிச்ச கொலகாரன் உண்மையான கொலகாரன் இல்ல. இத பத்தி ஹீரோவும் டீம் லீடரும் பேசிட்டு இருக்க மறுபடியும் பாஸ்ட்க்கு வந்தா. அங்க பாஸ்ட் காப்புக்கு ஒரு ட்விஸ்ட், இவர் பிடிச்சு வச்சிருந்த கொலகாரனை வலுக்கட்டாயமா பப்ளிக் செக்யூரிட்டி ஆளுங்க இழுத்து போனாங்கல்ல, அவன் என்னடானா இப்ப ரோட்டோரத்துல பொண்ணமா கிடக்குறான். இவன் கையில ஹெரான் கேஸ் இருக்கும் போதே பாஸ்ட் காப் இவனை பிடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒருத்தவன பப்ளிக் செக்யூரிட்டி கூட்டிட்டு போயிட்டு ரெண்டே நாள்ல இவன் பொணமா கிடக்குறான்னா பப்ளிக் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் தானே இதுல ஏதோ ஒரு உள்கூத்து பண்ணிருக்கணும். அவங்கள போய் நான் விசாரிக்கிறேன்னு பாஸ்ட் காப் கேட்டாலும் இவரோட ஹெட் ஒத்துக்க போறது இல்ல, கூப்பிட்டு வச்சு மண்டையிலே கொட்டுவாரு. சரி எதுக்கு அந்த ஆள் கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம தனியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்போம்னு பப்ளிக் செக்யூரிட்டியில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் இப்ப வேலையை விட்டு வெளியே வந்து வேற ஒரு இடத்துல இருக்காரு. பாஸ்ட் காப் அவரை மீட் பண்ணி பேசலாம்னு பார்த்தா ஆரம்பத்துல அவர் மூஞ்சி கொடுத்து பேசல, அப்புறம் பாஸ்ட் காப்புக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஏண்டா டேய், எவ்வளவு பெரிய மேட்டர் இவ்வளவு ஓப்பனா வந்து பேசுறியே, நான் உங்ககிட்ட இந்த மேட்டரை பேசுறத எவனா ஒருத்தன் பார்த்துட்டு எனக்கு வெயிட் வைக்கிறதுக்கா? இங்க பாரு, இந்த போன் கால் தான் நான் உங்ககிட்ட கடைசியா பேசுற போன் கால், உனக்கு என்ன டவுட்னாலும் இதுலயே கேட்டுக்கோ, இனிமேல் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு பப்ளிக் செக்யூரிட்டியால ஒரு நிபந்தனையை போட பாஸ்ட் காப் வேற என்ன கேட்க போறாரு, பப்ளிக் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தானே. அதை அவர் கேட்டதும், இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே கூடாது, இருந்தும் நீ இவ்வளவு கேக்குறியேன்னு நான் சொல்றேன், நான் சொல்ல போறதெல்லாம் வெறும் தியரி தான், அதை நம்பறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம். கொஞ்ச நாளைக்கு முன்னால 2001 ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நம்ம ஊர்ல தாக்குதல் நடத்தினானுங்கல்ல, அந்த கும்பல் கிட்ட இருந்து பப்ளிக் செக்யூரிட்டிக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, நீங்க பிடிச்சி வச்சிருக்க எங்க டீம் லீடரான ப்ரொஃபஸரை நீங்க ரிலீஸ் பண்ணணும், அப்படி இல்லனா நாங்க அதே கேஸ வச்சு திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்போம்னு அவனுங்க எழுதியிருந்தானுங்க. சாலா அவனுங்க சப்ப தீவிரவாத பசங்க, அவனுங்க சொல்றானுங்கன்ட்டு பப்ளிக் செக்யூரிட்டி அடங்கிடுமா? இவனுங்க வந்த லெட்டரை கண்டுக்கவே இல்ல. தீவிரவாதிகளும் அவனுங்களோட கெத்த காட்டுறதுக்காகத்தான் ஹெரான் கேஸ வச்சு வைஸ் பிரசிடென்ட போட்டே தள்ளானுங்க. ரெண்டாவது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலதான் நீ ஒரு கொலகாரனை பிடிச்சி கூட்டிட்டு வந்தியே, அவனும் அதே தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன் தான், எங்க அவனை வெளியே விட்டு அவன் எதுவும் உண்மையை உளறிட போறானோன்னுதான் பப்ளிக் செக்யூரிட்டி ஆளுங்க உங்கள்ட்ட இருந்து அவனை கூட்டிட்டு வந்து அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 2001 தீவிரவாத தாக்குதல் நடந்ததும் இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, எல்லாத்தையும் நாங்க ஒழிச்சு கட்டிட்டோம்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டாங்க. மறுபடியும் அதே தீவிரவாத கும்பல் தாக்குதல் நடத்துதுன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா இவங்களோட மானமரியாதெல்லாம் போயிடும்ல, அதை ஊத்தி மூடுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முக்கிய காரணமே பப்ளிக் செக்யூரிட்டியோட கமிஷனரா இருக்க ஒரு ஆள் தான் அப்படின்னு பப்ளிக் செக்யூரிட்டி ஆள் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னதோட இதை அப்படியே பாஸ்ட் காப் வாக்கி டாக்கில ஹீரோ கிட்ட சொல்றாரு. கமிஷனர்ன்ற பேரை ஹீரோ கேட்டதுமே ஹீரோவுக்கு ஒரு போட்டோ ஞாபகம் வருது, 2009 கமிஷனரா இருந்தவர் 2021 பப்ளிக் செக்யூரிட்டியோட டாப் பொசிஷன்ல இருக்காரு. ஆக்சுவலா 2001 ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்ல, அந்த கேஸுக்கு இன்சார்ஜா இருந்து கேஸை சால்வ் பண்ணி இனிமேல் எந்த தீவிரவாத தாக்குதலும் நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுத்ததே கமிஷனரும் டெபுட்டி டைரக்டரும் தான். அந்த டைம்ல அவங்க ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோ இப்ப ஹீரோவோட கையில இருக்கு. சோ ஹெரான் கேஸை யூஸ் பண்ணி நடக்கிறதெல்லாம் தீவிரவாத தாக்குதல், அது வெளியே வந்துட்டா இவங்களோட மானமரியாதை போயிடும்ன்றதுக்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க. இன்னும் இந்த கேஸ் ஒன்னா என்னென்ன தகவல் வெளியே வரும்னு தெரியல. உங்க டைம் லைன்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு கேஸை விசாரிங்க, இந்த பக்கம் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன்னு இதோட பாஸ்ட் காப் கிட்ட டாக்க முடிச்ச ஹீரோ அடுத்த நாள் கேஸ்ல சம்பந்தப்பட்ட கமிஷனர் முன்னாலேயே போயிட்டு நின்னு லைட்டா பிளாக்மெயில் பண்ணி பாக்குறாரு. அந்த ஆள் இருக்க பொசிஷனுக்கு ஹீரோவை கண்டுக்க கூட இல்ல. ஏண்டா நல்லா பல்லு வச்ச பப்பாளி மாதிரி இருந்துகிட்டு நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளு அது தெரியாம என் முன்னால வந்து இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க, ஏதோ நல்ல நேரம் நல்ல மூட்ல இருக்கேன், உதைக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு அப்படின்னு கமிஷனர் ஹீரோவை துரத்திடுறாரு. இதுக்கப்புறம் 2001 நடந்த தாக்குதலுக்கு காரணமா இருந்த ப்ரொஃபசர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு மரண தண்டனை கூட கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த ஆளோட லைஃப் ஹிஸ்டரியை பேஸ் பண்ண மாதிரி ஒரு புக் வெளியே வந்திருக்கு. இந்த புக்கை எழுதுனது ஆரம்பத்துல நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல சீஃபையே எதிர்த்து ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு கேள்வி கேட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான். புக்கை பார்த்த ஹீரோ டீம் லீடரோட ரிப்போர்ட்டர் பொண்ணை மீட் பண்ண போறாரு. அவகிட்ட இருந்து ஹீரோவுக்கு தேவைப்படுற தகவல் என்னன்னா, இவ எப்படியும் ப்ரொஃபசரை மீட் பண்ணி அந்த ஆள் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுதானே புக்கை ரெடி பண்ணிருப்பா. ப்ரொஃபசர் அரெஸ்ட் பண்ணும் போதே அவன் ரெடி பண்ண ஹெரான் கேஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டதா சொல்லிருக்கு. அப்படி இருக்கப்போ மறுபடியும் எப்படி அதே கேஸ வச்சு சம்பவம் நடக்குது? சோ நீ அந்த ஆள் கிட்ட பேசினதுல இந்த கேஸ பத்தி உனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாங்க ப்ரொஃபசர் கேஸ பத்தி என்கிட்ட பேசினானே, கேஸ ரெடி பண்ற
நார்மலா அவனை தவிர அவர் யாருக்குமே தெரியாதான். எத்தனையோ பேர் அதை சொல்லி கொடுன்னு கேட்டோம். ப்ரொஃபசர் அவரோட ஃபாலோவர் யாருக்குமே அதை சொல்லி தரல. இவர் அரெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் இவர்கிட்ட இருக்க ஹெரான் கேஸ் எல்லாம் சீஸ் பண்ணாலும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இவரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்திருக்கு. அதை வச்சு பெருசாலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரிப்போர்டர் பண்ண சொல்ல, சரி ப்ரொஃபசரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சம் கேஸ வச்சு இவனுங்க 2009 வைஸ் பிரசிடென்ட் போட்டு தள்ளதா வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவனுங்கள்ட்ட கேஸே இல்ல. அப்படி இருக்கப்போ 2021 டெப்டி டைரக்டரை எப்படி அதே கேஸ யூஸ் பண்ணி கொலை பண்ணாங்க? அதுவும் ஏன் இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு 12 கேப் போட்டு நடத்தினானுங்க? ஒருவேளை கவர்மெண்ட் அந்த கேஸ் எல்லாம் சீஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்குல்ல, அங்கிருந்து எவனாவது அந்த கேஸ் எடுத்து வெளியே சப்ளை பண்ணிருப்பானோ அப்படின்ற சந்தேக ஹீரோவுக்கு வரவே, கேஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா கவர்மெண்டோட ரிசர்ச் சென்டர்ல அந்த கேஸ் இருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கேஸ் எந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கோ அந்த ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யற ஒருத்தவன் டெப்டி டைரக்டர் இறந்து போனா அடுத்த 3வது தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட எல்லாம் விசாரிக்கிறப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு எந்தவித காரணமுமே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே செத்தவனோட ஹிஸ்டரியை நோண்டி நொங்கெடுத்தா ஆளு செம்ம கிளீனு. என்ன ஒண்ணே, ஒரே ஒரு தடவை விபச்சார விடுதிக்கு போயிருக்கான். அந்த டைம் பார்த்தா அங்க போலீஸ் ரைடு வந்திருக்கு. ஆனா அது சம்பந்தமா இவன் மேல எந்த கேஸுமே போடல. ஏன் இதையே வச்சு இவனை பிளாக்மெயில் பண்ணி ரிசர்ச் சென்டர்ல இருந்து கேஸ் எடுத்துட்டு வர சொல்லி இவனை டிமாண்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா, டெப்டி டைரக்டரோட சாவு நடக்கிறதுக்கு 1 முன்னால ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யறவன் எப்பவுமே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்புவான். ஆனா வேலை முடியறதுக்கு முன்னாலேயே பரபரப்பா அங்க இருந்து கிளம்பி ஒரு கார் பார்க்கிங்கு போய் அங்க 30 டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த கார் பார்க்கிங்ல இருக்க கேமராவெல்லாம் செக் பண்ணா 30 அவங்க என்ன பண்ணா யார மீட் பண்ணான்றது தெரிஞ்சிடும்ல. சோ ஹீரோ டீம் லீடர் இன்னும் இவங்க டீமை சேர்ந்த 2 4 கேமரா ஃபுட்டேஜ் எடுக்க போறாங்க. அப்ப ஹீரோட மொபைலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ கமிஷனர் போய் பேசிட்டு வந்தாருல்ல, அவரோட மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, உங்ககிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேசணும்பா, நைட் 7 இந்த இடத்துக்கு வான்னு. சோ ஹீரோ மீதி 3 பேரை கேமரா ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லிட்டு கமிஷனர் சொன்ன இடத்துக்கு கரெக்டா 7 போனா வச்சாங்க. பாருங்க ஹீரோவுக்கு ஒரு டிஸ்ட. ஹீரோ போகும்போதே ஹீரோ வர சொன்ன கமிஷனர் வாயில நொற தப்பி அங்க செத்து போய் கிடக்குறாரு. சோ இவரையும் ஹெரான் கேஸ் யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க. கரெக்டா ஹீரோ கமிஷனரை பாக்குறாரு. அதே சமயம் பப்ளிக் செக்யூரிட்டி ஆளுங்க மொத்த பேரும் அங்க வந்து குவிகிறாங்க. இந்த பக்கம் வெளியே நிறுத்தின ஹீரோவோட கார்ல வேற ஹெரான் கேஸ் இருக்க சிரஞ்சி இருக்கு. சோ ஹீரோவை மாட்டி விடணும்ன்றதுக்காக யாரோ பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. திப்பு திப்பு திப்புன்னு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டதும் அங்க ஒரு அகாஜுகாவை காட்டின ஹீரோ எப்படியோ அவங்க கையில மாட்டாம தப்பிச்சிடுறாரு. போற வழியிலேயே ஸ்டேஷன்ல இருக்க டீம் லீடருக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்றத சொல்லிட்டு இத பாஸ்ட் காப்புக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ஹீரோ அவரோட போனை உடைச்சிடுறாரு. அவளும் ஹீரோ சொன்ன மாதிரியே நைட் 11:23 வாக்கி டாக்கி பாஸ்ட் காப்பு கூட கனெக்ட் ஆனதும் ஹீரோவை யாரோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுட்டாங்கன்ற விஷயத்தை சொல்லிடுறா. இந்த பக்கம் தப்பிச்ச ஹீரோ போக வர இடம் இல்லாம ரிப்போர்டர் பொண்ணோட வீட்டுக்கே போறாரு. அங்க ரிப்போர்டர் பொண்ணும் ஹீரோவும் இவங்களோட பர்சனல் விஷயம் நிறைய பேசிக்கிறாங்க. அதுல நமக்கு தேவைப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா 2001 ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்ல, தாக்குதல் நடந்த இடத்துல ரிப்போர்ட்டர் பொண்ணு அவளோட அம்மா அப்பான்னு 3 இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் இவ சின்ன பொண்ணு, அந்த தாக்குதல்ல தான் இவ இவளோட அம்மா அப்பாவையும் இழந்திருக்கா. இது அவ சொன்னதும் எதனால ஹீரோ போலீஸ் ஆனாருன்னு இவர் ஒரு கதையை சொல்றாரு. இது நடந்துட்டு இருக்கும் போதே ரிப்போர்ட்டர் பொண்ணோட வீட்டு கதவை யாரோ டம்மு 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 டம்னு தட்டுறானுங்க. தட்டுற தட்டிலே தெரியுது கதவுக்கு பின்னால ஒரு கலவரம் இருக்குன்னு. சோ யாரோ வரதுக்கு முன்னால ஜன்னல் வழியா தப்பிச்சிடலாம்னு ஹீரோ முயற்சி பண்றாரு. அப்ப ஹீரோ கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ரிப்போர்ட்டர் பொண்ணு அவளோட போன் ஒன்னு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. இதை வாங்கிட்டு ஹீரோ ஜன்னல் வழியா குதிக்கிறப்போ கதவை உடச்சுக்கிட்டு 3 உள்ள வரானுங்க. ஒவ்வொருத்தவனோட முக அமைப்பையும் பாக்கணுமே, நல்லா குரிலாவுக்கு பிறந்த கொல்லு பேரனுங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க உள்ள வர சமயத்துல ஹீரோ உள்ள இல்லையா. சோ இவனுங்க இவனுங்களுக்கு எதிரில இருந்த அப்பாவியான ரிப்போர்ட்டர் பொண்ண பொட்டு போட்டுன்னு போட்டு தள்ளிடுறானுங்க. உடவே ஹீரோவையும் துரத்திக்கிட்டு ஓடுறானுங்க. அங்க ஒரு கடுமையான சேசிங் நடக்குது. சேசிங்க்கு நடுவுல ரிப்போர்ட்டர் பொண்ணு கொடுத்த போன்ல இருந்து ஹீரோ டீம் லீடருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டதுனால அவ கரெக்ட் டைமுக்கு வந்து ஹீரோவை காப்பாத்திடுறா. அடுத்து டீம் லீடர் ஹீரோ 2 தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யறவன் போன கார் பார்க்கிங் வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு டீம் லீடர் போனால அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டா. இவங்க நினைச்ச மாதிரியே கார் பார்க்கிங்க்கு போன ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யற ஆள் ஒரு பேகை தூக்கி மாஸ்க் போட்ட ஒரு ஆள் கிட்ட கொடுக்கறான். நிச்சயமா அதுல ஹெரான் கேஸ் தானே இருக்கணும். ஆனா அதை வாங்குறவனோட முகம் கேமரால சரியா பதிவாகல. இதை ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதே பாஸ்ட் காப் வாக்கி டாக்கில கனெக்ட் ஆகிறாரு. அவர் அங்க 2009 நிறைய விஷயங்களை, அதுவும் பல முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, ஏற்கனவே டெபுட்டி டைரக்டர் கமிஷனர் இவங்க 2 நடக்கிற தீவிரவாத தாக்குதலை மறைச்சு கூட்டு சதி பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியும்ல. அந்த குரூப்ல அவங்க 2 மட்டும் இல்ல, பொலிட்டீஷியன் ஒருத்தவனும் இருந்திருக்கான். இவங்க 3 ரொம்ப க்ளோஸ். இதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட பாஸ்ட் காப் அப்பவே அந்த 3 பேசுறத மறைஞ்சு நின்னு பாஸ்ட் காப் ஒட்டி கேட்டிருக்காரு. அப்ப அவனுங்க அவனுங்களுக்குள்ளேயே, ஏம்பா இந்த வைஸ் பிரசிடென்டோட ஆக்சிடென்ட்ல பொதுமக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்களாமே, அதுல வேற ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்டாட்டி இறந்துட்டா, அவரோட பொண்ணு வேற கோமாளா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவனுக்கு இது தீவிரவாத தாக்குதல்னு மேட்டர் தெரியாம பாத்துக்கோங்க, தெரிஞ்சு அவன் எது ஏடா கூட பண்ணிட போறான் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இதை கேட்டுட்டு குட்டி பொண்ணு ஒருத்தி கோமாளா இருக்கான்னு
இருக்கல ஹாஸ்பிடல்ல, அவளை பார்க்க பாஸ்ட் காப் வந்தா அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த குட்டி பொண்ணோட அப்பா வேற யாரும் இல்ல, ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரசன்ட்ல ஒருத்தவர் சீஃபா இருக்காரு இல்ல, அவர் தான் அந்த குட்டி பொண்ணோட அப்பா. இத பாஸ்ட் காப் சொன்னதுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யற ஆள் கிட்ட கார் பார்க்கிங்ல ஒருத்தவன் பேக வாங்கினா இல்லையா அதே வீடியோவை மறுபடியும் ஹீரோ எடுத்து பார்க்க, அதுல பேக வாங்குற ஆளோட கையில வாட்ச் ஒன்னு இருக்கு. இதே வாட்ச் சீஃபோட கையில கட்டியிருக்கிறதையும் ஹீரோ பாத்திருப்பாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு மேட்டர் புரியுது. டெபுட்டி டைரக்டர், கமிஷனர் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணது சீஃப் தான். இவரோட ஃபேமிலிக்கு நடந்தது சாதாரண ஆக்சிடென்ட் தான் ஆரம்பத்துல சீஃப் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இது ஒரு தீவிரவாத தாக்குதல்னு தெரிஞ்சதும் அவரால் தாங்கிக்க முடியல. நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு இந்த மாதிரி நிலமாயி போச்சு, ஆனா அவனுங்க அதை பத்தி கூட கண்டுக்காம தீவிரவாத தாக்குதலை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்ற கோபத்துலதான் டெபுட்டி டைரக்டர், கமிஷனர் ரெண்டு பேரையும் சீஃப் போட்டு தள்ளியிருக்காரு. இதோட அவரோட வேட்டையும் முடியல. மூணாவதா பொலிட்டீஷியன் ஒருத்தவர்கானே, கண்டிப்பா அவனை போட்டு தள்ளுறதுக்கும் சீஃப் முயற்சி பண்ணுவாரு. இப்படின்னு ஹீரோ வாக்கி டாக்கில பாஸ்ட் காப் கிட்ட சொன்னதும், நான் வேணும்னா அந்த ஆள்கிட்ட பேசி பார்க்கவாப்பான்னு பாஸ்ட் காப் கேட்டா, ஐயா நார்வே நாரதரே, நீங்க இருக்க அந்த டைம்ல சீஃபுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியல, நீங்க பாட்டுக்கு எதையாவது உளறி வச்சிட்டீங்கன்னு வைங்களா அது பெரிய பஞ்சாயத்து ஆனாலும் ஆயிடும், சோ நீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே வாக்கி டாக்கி கட் ஆயிடுது. ஹீரோ சொன்னது பாஸ்ட் காப் காதுல விழுந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. இவர் பாட்டுக்கு குட்டி பொண்ணு அட்மிட் பண்ணிருக்க ரூமுக்குள்ள போய், அந்த டைம்ல ரூமுக்குள்ள யாரும் இல்ல, அவ கையில லெட்டர் மாதிரி ஒன்னு எழுதி வச்சுட்டு வெளியே வராரு. இதே சமயம் பாஸ்ட் காப்புக்கு முன்னால சீஃபும் நடந்து வராப்புல, ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், நீங்க தானே என் பொண்ணை காப்பாத்தினது அப்படின்னு பாஸ்ட் காப்பா பார்த்த சீஃப் ஒரு சந்தேகத்துல கேட்டதும், 10 செகண்ட் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தா பாஸ்ட் காப். அதுக்கப்புறம், இல்லங்க நீங்க நினைக்கிறது வேற ஆள், நான் வேற ஆள்னு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டு இவரு வெளியே வந்துடுறாரு. அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட் வந்தா இவங்க யார கொலகாரன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த சீஃப் காணாம போயிடுறாரு. இவரோட அடுத்த டார்கெட் பொலிட்டீஷியன்ன்றதுனால அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு தான் தலைமறைவா இருந்து அவர் பிளான் பண்றாருன்றது புரிஞ்சு போச்சு. நாளைக்கு பொலிட்டீஷியன் தலைமையில பல பெரிய தலைங்க கூடி ஒரு ஹோட்டல்ல கட்சி மீட்டிங் நடத்த போறாங்க. அங்கதான் சம்பவம் உறுதி. அந்த மீட்டிங்க்கு பொலிட்டீஷியன் போகாம இருந்தாலே பாதி பிரச்சனையே தவிர்த்துடலாம். சோ வேணாங்க போகாதீங்கன்னு டீம் லீடர் அந்த ஆள் கிட்ட போய் சொல்லியும், நல்லா பழைய பாம்பு மூட்டை மாதிரி இருந்துகிட்டு நான் மீட்டிங்க்கு போயே தீருவேன்னு இவன் ஆட முடிக்கிறான். சரி போய் தொலடானு இவன் போற மீட்டிங்க்கு. டீம் லீடர், ஹீரோ, இவங்க டீம் சேர்ந்த இன்னும் ரெண்டு பேர்னு 4 பேர் பந்தவஸ்துக்காக போறாங்க. ஒரு பக்கம் பொலிட்டீஷியன் பேசிட்டு இருக்க இடத்துல அங்கதான் எல்லாருமே கூடியிருக்காங்க. அங்க டீம் லீடர் இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் மீதி 3 பேரும் ஹோட்டல்ல சந்தேகப்படுற மாதிரி யாராவது உள்ள வந்தாங்களா அப்படின்றத என்கொயரி பண்ண, நேத்து மெயின்டெனன்ஸ் டீம்னு சொல்லிட்டு 3 பேர் உள்ள வந்திருக்கானுங்க, அவனுங்க இது வரைக்கும் வெளியே போன மாதிரி தெரியல. அப்படின்னா அந்த 3 முள்ளமாரிங்க தான் ஏதோ ஒரு முடிச்சு வைக்க வேலையை பார்க்க போறானுங்க. இதை ஹீரோ கண்டுபிடிக்க, அந்த பக்கம் எல்லாரும் கூடியிருக்க இடத்துல டீம் லீடர் இருக்கா இல்லையா, இவ எதர்ச்சியா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு அந்த ஹாலோட டோர் ஒவ்வொன்னையும் ஓபன் பண்ணி பாக்குறா. எல்லா டோருமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. இத ப்ளூடூத்ல டீம் லீடர் ஹீரோ கிட்ட சொன்னதும், இந்த ஹோட்டலோட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மட்டும் தான் அதை பண்ண முடியும், சோ கண்ட்ரோல் ரூம்ல ஏதாவது பிரச்சனையான்னு பாக்குறதுக்கு ஹீரோ இவர் டீமோட கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. அங்க இருக்க ஆபரேட்டர்ஸ் எல்லாரையும் ஆல்ரெடி யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டலோட சிஸ்டமையே ஹேக் பண்ணிட்டானுங்க. அதை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சியில ஹீரோட டீம் இறங்குறாங்க. அப்ப ஹீரோ இவருக்கு எதிரில இருந்த ஒரு ஸ்கிரீன்ல இந்த ஹோட்டலோட ஃபயர் சிஸ்டமோட மேப் தெரியறத பாக்குறாரு. முதல்ல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. சப்போஸ் ஹோட்டல்ல ஏதாவது ஒரு ஃபுளோர்ல ஃபயர் ஆயிட்டா அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தான் தண்ணி அந்த ஃபுளோர்ல ஸ்ப்ரெட் ஆகும். பட் இப்ப ஹீரோ பாக்குற மேப்லயோ வாட்டர் டேங்க்ல தண்ணியே இல்ல, ட்ரையா இருக்குன்னு தெரியுது. இந்த மாதிரி நிலைமையில மாற்று வழி வேணும்னு ஹோட்டல் சைட்ல இருந்து சப் டேங்க் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆனா அந்த சப் டேங்க்ல இருக்க தண்ணி ஹோட்டலோட எல்லா ஃபுளோருக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஹோட்டலோட டாப் ஃபுளோர்ல இருந்து அதுக்கு கீழே இருக்க 10 ஃபுளோர்ல தான் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பொலிட்டீஷியன் நடத்துற மீட்டிங் வேற, அந்த 10 ஃபுளோர்ல ஒரு ஃபுளோர் தான். சோ இவனுங்க சப் டேங்க்குள்ள தான் ஹெரான் கேஸ கலந்து அதை மீட்டிங் நடக்கிற ஃபுளோர்ல ஸ்ப்ரெட் பண்ண போறாங்கன்றத கண்டுபிடிச்ச ஹீரோ கீழே இவங்களை சிஸ்டம் பழைய நிலைமைக்கு கொண்டு வர சொல்லிட்டு இவர் சப் டேங்க் இருக்க இடத்துக்கு போறாரு. போய் பார்த்தா இதுக்கு முன்னால 3 பேர் ஹீரோவை கொலை பண்ண வந்தானுங்கல்ல ரிப்போர்ட்டர் பொண்ணோட வீட்டுக்கெல்லாம் கூட, அவனுங்க தாங்க சப் டேங்க்ல ஹெரான் கேஸ கலந்துட்டு இருக்கானுங்க. பட் அவனுங்க டேங்க்ல கேஸ கலந்து வால்வ திறந்து விட்டாதான் அது மீட்டிங் நடக்கிற ஃபுளோருக்குள்ள போகும். அதுக்குள்ள ஹீரோ அந்த 3 பேர்கிட்டயும் சண்டை போட்டு அவனுங்கள்ட்ட இருந்து இவரும் நலுங்கு வாங்கி பதிலுக்கு இவரும் அவனுங்களுக்கு நலுங்கு வச்சு அவனுங்க வால்வ திறக்கிறதுக்கு முன்னால 3 பேரையும் க்ளோஸ் பண்ணி பிரச்சனையை முடிச்சிடுறாரு. அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா வக்காலி திடீர்னு மேனுவலா திறக்க வேண்டிய வால்வ் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. எல்லாம் சீஃபோட லீலைகள். இதை தடுக்க முடியாம ஹீரோ திணறிட்டு இருக்க அந்த பக்கம் மீட்டிங் நடக்கிற ஃபுளோர்ல ஒரு ஸ்கிரீன்ல சீஃப் லைவ் கால்ல வராரு. அவரோட கையில ஒரு ரிமோட் இருக்கு. ரிமோட்ல இருக்க ஒத்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டாருனா போதும் இங்க இருக்க மொத்த உயிரும் க்ளோஸ். இத சீஃப் சொன்னதும் எல்லாரும் ஐயோ அம்மானு அலறானுங்க. திறந்துட்டு வெளியே போகவும் முடியல.
தெரியல, எல்லா டோரும் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அவனுங்க அந்த பதட்டத்தில் இருக்கும்போதே எதுக்காக சீஃப் இந்த மாதிரி பண்றாருன்றத இவனுங்கள்ட்டே ஓப்பனா சொல்றாரு. டெபுட்டி டைரக்டர், கமிஷனர், இந்த பொலிட்டீஷியன், இவனுங்க மூணு பேரும் 2001 நடந்த தாக்குதலை இவனுங்க சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹெரான் கேஸ் மொத்தத்தையும் சீஸ் பண்ணாம விட்டதுனால 2009 வைஸ் பிரசிடென்ட கொலை பண்றன்னு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதுல பல அப்பாவி மக்கள் செத்துட்டாங்க. அது கூட பரவாயில்ல, ஆனா அந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் இவனுங்க சொல்லிருக்கணும்ல, அதையும் இவனுங்களோட சுயலாபத்துக்காக மூடி மறைச்சிருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இதே ரூம்ல இருக்க நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல உடந்தையா இருந்திருக்கீங்கல்ல. சோ அவனோட சேர்ந்து நீங்களும் சாவங்கடான்னு சீப்ஸ் அல்ல, இந்த ஏழு ஜென்ம இரும மாடு மாதிரி இருக்கான்ல பொலிட்டீஷியன், அவனோட ஆசையை பாருங்க. இவன் நேக்கா தனியா டீம் லீடர் கிட்ட வந்து, ஏமா ஏமா என்ன மட்டும் எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி விடாமா, சீப் சொன்ன மாதிரி நான் பெருசா எதுவுமே பண்ணலமா, இந்த டெபுட்டி டைரக்டர் தான் தீவிரவாத தாக்குதலை மறைக்கலாம்னு சொன்னான், அதுக்கு கமிஷனர் தான் எல்லா வேலையும் பார்த்தான், 2009 புடிச்ச தீவிரவாதியை கொலை பண்ணது கூட கமிஷனர் தான், அப்புறம் இந்த கேஸ ஒரு பாஸ்ட் காப்பு நோண்டி நொங்கெடுக்கிறாருன்னு சொல்லி அவரையும் கமிஷனர் தான் போட்டு தள்ளனா அப்படின்னு பொலிட்டீஷியன் சொன்னதும், ஆட கேட்டு குரங்கு, அப்ப பாஸ்ட் காப்பு போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்ற கோபத்துல டீம் லீடர் கொந்தளிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோ லைவ் கால்ல பேசின சீஃபோட பேக்ரவுண்ட் லொகேஷனை வச்சு ஹோட்டல்ல அவர் எந்த லொகேஷன்ல இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சீஃப் ரிமோட்ட பிரஸ் பண்றதுக்குள்ள ஹீரோ துப்பாக்கி முனையில சீஃபை லாக் பண்ணிடுறாரு. சீஃப், நமக்கு ஏன் சீஃப் இந்த தேவையில்லாத வேலை, அவனுங்க தான் அப்படி பண்றானுங்கன்னு நம்மளும் அவனுங்களை மாதிரியே நடந்துகிட்டா அப்புறம் அவனுங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், தயவு செஞ்சு ரிமோட்டை கீழே போடுங்க சீஃப் அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லியும், சத்தியமா என்னால முடியாதுப்பா, நான் அந்த மாதிரி பண்ணிட்டா என் பொண்டாட்டி புள்ளையோட சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு சீஃப் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இவரோட ஃபேமிலிக்கு நடந்தது ஆக்சிடென்ட்னு இவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இதுல ஒரு உள்கூத்து இருக்குன்னு தெரிஞ்சதும் இதுல சம்பந்தப்பட்ட மூணு பேரையும் மீட் பண்ண சீஃப், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, உண்மையை வெளிய சொல்லுங்கடான்னு கேட்டிருக்காரு. ஜி, நாங்க இந்த மாதிரி பண்றது எங்க சுயநலத்துக்காக இல்ல ஜி, நாட்டோட நல்லதுக்காக, தீவிரவாதிகள் திரும்ப வந்துட்டாங்கன்னு மக்கள் கிட்ட சொன்னா நம்ம நாட்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, விடுங்க பொண்டாட்டி தானே போனா, ஒரு பொண்டாட்டி போனா இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கலாம் அப்படின்னு அவனுங்க தெனாவட்டா பேசி சீஃபா அனுப்பியிருக்கானுங்க. சரி, எதுக்கு இந்த சனியனும் கூட சண்டை போட்டுக்கிட்டு சீஃபும் அதை அப்படியே விட்டுறாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால கோமால இருந்த சீஃபோட பொண்ணு இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் கோவத்துல பொங்கி எழுந்த சீஃப் இந்த மூணு பேரையும் கொலை பண்ணணும்னு முடிவே எடுத்திருக்காரு. இப்படின்னு சீஃப் ஹீரோ கிட்ட சொன்னதும், எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது சீஃப், ஆனா என்கிட்ட ஒருத்தர் ஒரு நாள் ஒன்னு சொன்னாரு, நான் அதை சொல்றேன் கேளுங்களேன், நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி நம்ம நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிட்ட கூடாது, அந்த நம்பிக்கையே நமக்கு தேவையானதை தானா நடத்தி வைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹே ஹே இதே டைலாக இதுக்கு முன்னால யாரோ ஒருத்தவ மூலமா நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சீஃப் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. அதாவது ஒரு நாள் பாஸ்ட் காப்பு கோமால இருந்த சீஃபோட பொண்ணு கிட்ட போய் ஒரு லெட்டர் எழுதி அவ கையில வச்சுட்டு வெளியே வந்தாரு இல்ல, அப்ப கூட சீஃபும் பாஸ்ட் காப்பும் நேர் எதிரில் நடந்து வந்ததா சொன்னமே, உங்க பொண்ணை காப்பாத்தினது நான் இல்லன்னு பாஸ்ட் காப் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் சீஃப் உள்ள போய் இவர் பொண்ணோட கையில இருக்க லெட்டர் எடுத்து பார்த்தா இப்ப ஹீரோ என்ன டைலாக் சொன்னாரோ அதே டைலாக அப்பவே பாஸ்ட் காப் அதுல எழுதி வச்சிருக்காரு. சொல்ல போனா அந்த டைலாக ஹீரோ கிட்ட சொன்னதே பாஸ்ட் காப்பு தான். அந்த ஒரு டைலாக கருத்துல வச்சுக்கிட்டு தான் மூணு பேர் சீஃப் கிட்ட தெனாவட்டா பேசியும் சீஃப் அவங்க மூணு பேரும் எதுவும் பண்ணல. பட் சீஃபோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் எந்த டைலாக்காலையும் சீஃபை கட்டுப்படுத்த முடியல, இப்பவும் முடியல. பேசிட்டே இருந்த சீஃப் ஒரு கட்டத்துல ரிமோட்ட போட்டுக்குன்னு அழுத்திடுறாரு. ஃப்ளோர்ல இருக்க எல்லாரோட சோலியும் முடிஞ்சுன்னு நம்ம நினைச்சா அங்கதான் ஹீரோ சீஃபுக்காக வச்சிருக்காரு ஒரு ட்விஸ்ட். ஹெரான் கலந்த தண்ணி எல்லாம் போய் ஒரு ஃப்ளோர்ல ஸ்ப்ரெட் ஆகுது, ஆனா அது மீட்டிங் நடக்கிற ஃப்ளோர்ல இல்ல, அதுக்கு கீழ் ஃப்ளோர்ல. எப்படின்னா ஹீரோ சீஃபை பாக்குறதுக்கு வந்துட்டு இருந்தாரு இல்ல, வர வழியிலேயே கீழே கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்து இவரோட ஆள் கிட்ட, எம்பா நான் உள்ள போறேன், எப்படியோ அந்த ஆள் பட்டன் அழுத்தினாலும் அழுத்திடுவான், நீங்க என்ன பண்றீங்க, 27th ஃப்ளோர்ல தானே மீட்டிங் நடக்குது, நீங்க தண்ணி மேல போறப்போ 26th ஃப்ளோரோட வால் மொத்தத்தையும் ஓபன் பண்ணி விட்டுருங்க, சோ ஹெரான் கலந்த தண்ணி இந்த ஃப்ளோருக்கு போயிடும், மேல் ஃப்ளோருக்கு போகவே போகாது அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. கரெக்டா சீஃப் ரிமோட்ட பிரஸ் பண்றப்போ கீழ இருந்தவனுங்க ஹீரோ சொன்ன வேலையை முடிச்சிடுறானுங்க. ஆக மொத்தத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. இதுல வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா எந்தவித தப்பும் பண்ணாத சீஃப் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரில் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா தப்பு மொத்தத்தையும் பண்ண பொலிட்டீஷியனோ உங்களால என்னடா பண்ண முடியும் அப்படின்ற நக்கலான சிரிப்போட அங்க இருந்து நடந்து போறான். அந்த வியட்நாம் வெட்டிகளுக்கு தெரியாது இல்ல பாஸ்ட் நம்ம பாக்கெட்ல இருக்குன்னு. நைட்டோட நைட்டா வாக்கி டாக்கில பாஸ்ட் காப்பு கூட பேச ஆரம்பிச்ச ஹீரோ இது வரைக்கும் இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்றத சொல்லிட்டு கமிஷனர் உங்களை கொலை பண்ண பிளான் போட்டிருக்கான், சோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு உஷாரும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாக்குறப்போ கையில ஒரு ஃபைலோட நடந்து வந்துட்டு இருந்த பாஸ்ட் காப்ப பின்பக்கமா இருந்து யாரோ ஷூட் பண்ணாங்கல்ல அந்த சீன் இப்ப வருது. கமிஷனர், டெபுட்டி டைரக்டர், பொலிட்டீஷியன் இவங்க மூணு பேரும் கூட்டு சேர்ந்து பண்ண கிரைம வெளியே கொண்டு வர கேஸ் ஃபைல் தான் பாஸ்ட் காப்போட கையில இருக்கு. ஹீரோ ஏற்கனவே உசார் பண்ணிட்டதுனால பாஸ்ட் காப் இவருக்கு ஆபத்து வரப்போதுன்றத போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாரு. சோ ஒரு பில்டிங் மேல இருந்த ஒருத்தவன் ஸ்னைப்பர் கன்னால பாஸ்ட் காப்ப ஷூட் பண்ண வரப்போ அங்க வந்த டீம் லீடர் அவனை அடிச்சு தவ தவன்னு தவச்சு பாஸ்ட் காப்ப காப்பாத்திடுறா. சோ உயிரோட இருக்க பாஸ்ட் காப் இவரோட கையில
இருக்க ஃபைலை வெளியே கொண்டு வந்து தப்பு பண்ண மூணு பேரையும் மாட்டி விட்டுறாரு. பாஸ்ட்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்றப்போ அதோட தாக்கம் பிரசன்ட்ல இருக்கும்ல, பிரசன்டே சேஞ்ச் ஆகி போச்சு. ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்சா ஹீரோ போலீஸ் ஆகிற முதல் நாள் அன்னைக்கு ஹீரோ எடுத்திருக்க போட்டோல ஹீரோவுக்கு பக்கத்திலேயே பாஸ்ட் காப்பும் நிக்கிறாரு. சோ அவரோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அவர் ஃபுல் சேஃப். அப்புறம் தப்பு பண்ண டெபுட்டி டைரக்டர், கமிஷனர், பொலிட்டீஷியன் இவங்க மூணு பேரையும் 2009 அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இன்டர்நெட்ல இருக்க விஷயத்தை ஹீரோ பாக்குறாரு. இது இல்லாம நடுவுல அனாமத்தா ஒரு பொண்ணு செத்தால ரிப்போர்ட்டர் பொண்ணு, அவளை கொலை பண்ணதே சீஃபோட ஆளுங்க மூணு பேர் தான். தப்பு பண்ணவங்க 2009 தண்டனை அனுபவிச்சுட்டாங்கன்றப்போ சீஃப் கொலை பண்ற பிளானே கையில எடுத்துக்க போறது இல்ல, அப்படி இருந்தா இவளும் இறந்துருக்க போறது இல்ல. இப்ப இவ ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிட்டா. இவளை ஒரு டிவி சேனல்ல கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நடக்கிற இன்டர்வியூவை ஹீரோவும் ஸ்டேஷன்லயே இருந்து பாக்குறாரு. சோ ஃபைனலி பாஸ்ட் பிரசன்ட் மாத்திருச்சு, படமும் சுமூகமா முடிஞ்சிருச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.